ரிஃப்ளெக்ஷனுக்கு தகன சன்லைட் ரிஃப்ளெக்ஷன் தகன ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் இங்கே கீழே வந்து அடிக்கும், இங்கே சன்லைட் அடிக்கும். ஆனால் இங்கே மேலே ஒரு ஃபிலிம் இருக்குது, இந்த ஃபிலிமை கிளிக்கணும். வெளியே வச்சிங்கன்னா கிளிங்க, லேப்புக்கு வச்சு பண்ணுற மாதிரி தான் கிளிக்க வேண்டியது. புரிஞ்ச முடியாது, புரிஞ்ச புரிஞ்சு. ஃபிலிம் ஒன்று இருக்குது இல்லைங்க, இந்த ஃபிலிமை கிழிச்சிங்கன்னா தான் அது வந்து நல்லா ஹீட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரி கிழிச்சிங்கன்னா நல்லா அது தான் பெஸ்ட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ஷன் நல்லா ஹீட் ஆகும். பக்கம் உள்ள ஒரு பொருளை போட்டு வந்து ஒரு பாக்ஸ் மண்ணெல்லாம் போடாதாங்க, மிக்சியில் போடுறாங்க பிளேடு போய்டும், வேறு தூசி எடுத்துவோம், தூசியாக எடுத்துவோம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இது ஆக்சுவலாக வந்து கிச்சன் வேஸ்ட்டு, இந்த மாதிரி ஏழாக இலை எல்லாம் இருக்குன்னா உள்ளே போட்டால் ட்ரை பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா கிச்சன் வேஸ்ட்டு உள்ளே இருந்துச்சுன்னா தண்ணியாக இருக்கும். இது கிச்சன் வேஸ்ட்டு ரீசைக்கிளிங் பண்ணலாம், இது உரம் போடுறது ஆக்சுவலாக உரமாக இருக்குது. வேஸ்ட்டு சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரைச்சி உரம் உரமாக செடிகளுக்கு உரம் போடுறது தான் அந்த கான்செப்ட். அதான் வேஸ்ட் ரீசைக்கிளிங், கார்டன் வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டு இது மாதிரி வேஸ்ட் உள்ளே போட்டோன்னா ஒரு 2 hours 3 hours வச்சோம்னா அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிறப்ப இந்த வாட்டர்லாம் கண்டென்ட்லாம் வெளியே போகும். வாட்டர் கண்டென்ட் வெளியே போன பிறகு நம்ம இதை எடுத்து மிக்ஸி மிக்ஸி ஒரு செட்டப் போயிட்டாங்க, அதை வச்சு கிரைண்டிங் பண்ணுவோம். கிரைண்டிங் பண்ணால் பவுடர் ஆகிடும், இந்த பவுடர் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உரம் தயாரிக்கிறத காண்பிச்சோம். இது வந்து ஒரு 3 feet டயாமீட்டரில் ஒரு டிஷ், இது அலுமினியம் ரிஃப்ளெக்ஷன் சுவிட்ச் 0.3 mm ஃப்ரேம் ஸ்டாண்டு, மைல்ஸ்டு ஃப்ரேம் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு இந்த வேஸ்ட் எடுத்து பாக்ஸ் வந்து 8x8 இதில் வந்து நம்ம வந்து பாக்ஸ் உள்ளே வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். இது வந்து வேஸ்ட் ரீசைக்கிள் கிரைண்டிங் பண்ணுறது. அப்போ அங்கே ட்ரை ஆகுது, ட்ரை ஆகிறது வந்து இந்த மிக்சியில் போடுறோம். வேஸ்ட் கார்டன் வேஸ்ட் இதை வந்து உள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு எப்பயும் மிக்சி ஆகும். இதெல்லாம் வந்து கிரைண்டிங், இது வந்து பவுடர் மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து கார்டனுக்கு வந்து ட்ரீஸ்க்கெலாம் வந்து உரமாக போட்டு இந்த மரத்தை வந்து மக்க வச்சு இது பண்ணுற மாதிரி கான்செப்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மக்களது வந்து நம்ம ஈரம் இருக்கும், ஈரம் இல்லாமல் கிரைண்டிங் அந்த ட்ரை பண்ணி இது வந்து கிரைண்டிங் வந்து பண்ணுறதுனா வேஸ்ட் ரீசைக்கிள் கார்டன் வேஸ்ட் கிரைண்டிங் மிஷின், கார்டன் வேஸ்ட் கிச்சன் வேஸ்ட்டு கிரைண்டிங் மிஷின். ஸோ ரெண்டு அப்பாரட்டிஸ் ஒன்று சோலார் டிஷ்ஷு இது வந்து மிக்சி பண்ணுறது. ஸோ ரெண்டு வரதான் நம்ம கான்செப்ட்.